இப்ப திரும்ப எங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு தானே, எல்லாரும் போக ரெடியா? ஆமா, இப்ப நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல் நாள் இரவே எங்கட புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேக்ல போட்டு எல்லாம் உடுப்பெல்லாம் என் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சுக்கொள்ளணும். சரியா? நாங்க இப்ப முன்ன வந்து ஸ்கூல் போனிட்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் ரெடியா வச்சுட்டு அழகா உடுத்திட்டு சாப்பாடு தண்ணி போத்தல் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம் தானே ஸ்கூலுக்கு. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு, கொரோனா தானே. அப்ப நாங்க என்ன பண்ணணும், அதுக்கேத்த பாதுகாப்போட போகணும். அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் அது எல்லாமே புதுசா இருக்கும் தானே. நாங்க எப்படி போகலாம், நாங்க எப்படி இப்ப ஸ்கூலுக்கு போகலாம், நாங்க நிறைய ரெண்டு இப்ப 1.5 வருஷத்துக்கு மேலயா எங்களுக்கு பாடசாலைக்கு போக இல்லாம இருக்கு. அப்ப நாங்க இப்ப போற நேரம் நாங்க என்னென்னலாம் பண்ணலாம், டிவில எல்லாம் அடிக்கடி சொல்றாங்க, என்ன நாங்க செய்வோம்னு நீங்க யோசிக்கலாம். நான் அப்ப இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன், நீங்க பாடசாலைக்கு போற நேரம் இல்லாட்டி பாடசாலைக்கு போன பிறகு நாங்க என்னென்னலாம் கடைபிடிக்கலாம்னு நாங்க பார்ப்போம். சரியா? முதலாவது நாங்க பார்க்க போறோம், உங்களோட கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ளணும். சுத்தமாக நாங்க எப்படி கழுவலாம் பாருங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இப்ப சோப் வச்சிருப்பாங்க. சரியா? வேற வீட்லயும் நாங்க வந்த பிறகும் சோப் போட்டு நல்லா கைகளை ஒரு 20 செகண்ட் சரி நல்லா கைகளை சோப் போட்டு கழுவி கொள்ளணும். சரியா? கழுவிட்டு தண்ணீர்ல நல்லா கழுவணும். முக்கியமா நாங்க பாடசாலை காலை உணவு எடுக்கிற நேரம் கைகளை கழுவணும். சரியா? அது மட்டும் இல்ல, சானிடைசரும் நாங்க பாவிக்கணும். ஆனா சாப்பாடுக்கு முதல்ல சானிடைசர் போடுறதா இல்ல, அதுல இருக்க அந்த கெமிக்கல் வந்து நாங்க சாப்பிடுற நேரம் எங்களோட உடலுக்கு போகுது தானே. அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வீட்டுலனாலும் நாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா சோப் போட்டு கையை கழுவிட்டு சாப்பிடணும். சரியா? எங்க சரி நாங்க வெளியே போயிட்டு வானேமோ ஏதாவது பொருட்களை தொட்டா பிறகு மட்டும்தான் நாங்க சானிடைசரை பாவிக்கணும். அடுத்ததாக நாங்க மாஸ்க் தெரியும் தானே. ஆமா, இப்ப எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் போறாங்க. அப்ப மாஸ்கை நாங்க அழகா இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கொள்ளணும். சரியா? அதே போல நாங்க கலட்ட நேரமும் அழகா இப்படி கலட்டிட்டு மடிச்சு ஏதாவது எங்களோட ஒரு பேக் ஒன்று வச்சுக்கோங்க. அழகா அந்த பேகுக்குள்ள போட்டுட்டு தான் நாங்க சாப்பிடணும். ஏதாவது அவசரத்துக்கு நாங்க கலட்டுறேன்னா கலட்டி அழகா ஒரு இடத்துல வைக்கணும். சரியா? எல்லா இடத்துலயும் நாங்க எங்களோட மாஸ்கை வைக்க கூடாது. இப்ப மாஸ்க் கீழே விழுந்துட்டு என்ன பண்ணணும், அதை எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டு நீங்க வந்து புது மாஸ்க் ஒன்று எடுத்து. அப்ப நாங்க வந்து என்னன்னா பேக்ல இன்னும் 2 மாஸ்க் சரி நாங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கொள்ளணும். சரியா? நாங்க எடுத்து இப்படி போட்டுட்டு இங்கே வந்து நாங்க இப்படி பிரஸ் பண்ணி கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு வந்து கிருமிகள் எங்களோட வாய்க்கும் எங்களோட மூக்குக்கும் போகாம இருக்கும். சரி, அடுத்ததாக நாங்க இப்ப நாங்க நிறைய நாளைக்கு அப்புறம் எங்களோட நண்பர்களை நாங்க கண்டு கொள்ள போறோம் தானே. அப்ப நாங்க கண்டுடனே டக்குன்னு போயிட்டு கையெல்லாம் கொடுத்து நாங்க அவங்கள வந்து கதைக்கலாமா? இல்ல, 2 மீட்டர் அடி நாங்க வந்து தூரத்துல இருந்து தான் அவங்களோட கதைக்கணும். முக்கியமா நாங்க மாஸ்க் போட்டு தான் கதைக்கணும். இதனால என்னன்னா எங்களுக்கு வர பாதிப்பு மட்டும் இல்ல, எங்களோட நண்பர்களுக்கும் கொரோனா வராம நாங்க அவங்களையும் பாதுகாத்து கொள்ளலாம். சென்னை பாடசாலை நிறைய பேர் மாஸ்க் போடாம இல்லாட்டி தூரத்துல இருந்து கதைக்காம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கணும். சரியா? அடுத்தபடியா நாங்க வந்து தண்ணி போத்தல் கொண்டு போவோம் தானே. காலை சாப்பாடுக்கு வேற சாப்பாடு பெட்டி கொண்டு போவோம், தண்ணி குடிக்க தண்ணி கொண்டு போவோம். முக்கியமா இந்த ரெண்டையும் வந்து நீங்க யாரோடையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சில நேரம் எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு சுகஹீனமா இருந்தா மத்தவங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்கிற நேரம் அவங்களுக்கும் ஏதாவது வரலாம், இல்லாட்டி அவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு வரலாம். அதனால முக்கியமா எங்கடாது தனிப்பட்டது தானே, தண்ணீர் போத்தலும் சாப்பாடு பெட்டி தனிப்பட்டது. அப்ப நாங்க அதை யாரோடையும் பகிர்ந்து கொள்ள கூடாது.
அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க சில நேரம் எங்களோட வீட்டுல இருக்க நேரம் எங்களுக்கு வந்து சுக இனமா இருக்கலாம், காய்ச்சல் மாதிரி இருக்கலாம், இருமலா இருக்கலாம். அப்ப நாங்க என்ன பண்ணணும், எங்களோட ஆசிரியருக்கு கால் பண்ணி சொல்லணும், எங்களுக்கு சுக இனமா இருக்குது, இன்றைக்கு எனக்கு பாடசாலைக்கு வரையலாதுன்னு நாங்க இல்லாட்டி பெரியவங்களுக்கு சொல்லி கோலனு பண்ணி சொல்லிட்டு நாங்க வீட்டிலேயே இருக்கணும் சரியா? இல்லாட்டி மத்தவங்களுக்கும் பரவம் தானே, அப்ப எங்க நண்பர்களும் பாவம் தானே. அதனால நாங்க வீட்டுல இருந்து எல்லாம் குணமாகின பிறகு அழகா பாடசாலைக்கு போயிட்டு எங்க நண்பர்களோட இருக்கலாம். அடுத்தது நாங்க முக்கியமா இப்ப நாங்க ஒன்னரை வருடங்களாக ஒழுங்கா படிக்க முடியல, ஜூம்ல தான் நாங்க படிச்சு கொண்டிருக்கோம் தானே. அதனால இனி நாங்க என்ன பண்ணணும், ஒழுங்காக படிக்க தொடங்கணும். புக்ஸ் எல்லாம் அழகா ரெடி பண்ணி வைக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பேக்ல இருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏதாவது ஹோம் ஒர்க் இருந்தா சாப்பிட்டு நல்லா ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே நாங்க வந்து நல்லா வாஷ் எடுக்கணும். ஏன்னா நாங்க வெளியே போயிட்டு வந்திருக்கோம் தானே. அப்ப நல்லா குளிச்சுட்டு புது ஆடை அணிந்துட்டு அந்த உடைகளை வேறையா ஒரு பாஸ்கெட்ல வச்சுக்கொள்ளணும் சரியா? அப்ப நல்லா குளிச்சுட்டு நாங்க சாப்பிட்டு ஹோம் ஒர்க் எல்லாம் செய்யணும். வீட்டு பாடங்கள் கொடுத்துருப்பாங்க தான் டீச்சர், இப்ப அந்த ஹோம் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு அதெல்லாம் அழகா ஆர்டர் பண்ணி அடுக்கிட்டு தெரியாதத பெரியவங்க கிட்ட கேட்டு படிச்சு கொள்ளலாம் சரியா? அடுத்தது மற்றவங்களுக்கு வந்து இந்த நேரமும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதாவது நாங்க மாஸ்க் வந்து யார் சரி அணியல்லாட்டி நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் சரியா? அது நாங்க வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. நாங்க மாஸ்க் போடாமலோ இல்லாட்டி நாங்க சுத்தமாக இல்லாமலோ இருக்க கூடாது. அடுத்ததாக ஆசிரியர்களை மதிக்க வேணும். இப்ப நாங்க நிறைய நாளைக்கு அப்புறம் எங்கட ஆசிரியர்களை, எங்கட நண்பர்களை, எங்கட பாடசாலையை நாங்க பார்க்க போறோம். அப்ப போற நேரம் சில நேரம் எங்க நண்பர்களை கண்டோட அவங்களோட நிறைய கதைச்சு கொண்டே இருப்போம். அப்படி செய்யக்கூடாது. பாடத்துல கவனமா இருக்கணும். ஆசிரியர்கள் ஏதாவது சொல்லி தருவாங்க, நாங்க எப்படி இருக்கணும், இனி வரும் காலங்கள் நாங்க என்ன மாதிரி இருக்கணும். இப்ப நாங்க வந்து எங்கட மேசை கதிரையெல்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க. அப்ப நாங்க அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் சரியா? அப்ப ஆசிரியர்கள் சொல்றபடி நடந்து அவங்கள மதிக்கணும். அடுத்தது முக்கியமானது எங்களோட வாழ்க்கையில நாங்க காலையில போற நேரம் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு போகணும். நாங்க போக்குள்ளையும் வரக்குள்ளையும் கடவுள் எங்களோட பாதுகாத்து கொள்ளணும், அவட தூதரை கொண்டு எங்களை பாதுகாத்து கொள்ளணும். அது மட்டும் இல்ல, நாங்க வந்து எங்களுக்கு ஏதாவது நோய்களோ ஒண்ணும் வராத பண்ணோம், எங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு நாங்க ஜெபிக்கணும் சரியா? ஜெபிச்சுட்டு வார நேரமும் நாங்க பாடசாலிருந்து வந்த பிறகும் நாங்க ஜெபிக்கணும் சரியா? அப்ப ஜெபம் வந்து எங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கிய விடயமா இருக்குது. அடுத்தது மற்றவர்களுக்கு கருணை காட்டணும். கருணை நாங்க எப்படி காட்டலாம், அதாவது அன்பு நாங்க எப்படி காட்டலாம்? இப்ப எங்க நாங்க எங்கள்கிட்ட ஏதாவது மாஸ்க் வந்து நாங்க போட்டிருப்போம், சிலவங்க போடாம இருப்பாங்க, சிலவங்களுக்கு இல்லாம இருக்கும். அப்ப எங்கள்கிட்ட இந்த எக்ஸ்ட்ராவா நாங்க அதாவது பாவிக்காத மாஸ்க் ஏதாவது இருந்தா நாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா? வேற அவங்களுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுக்கணும் எப்படி நாங்க நடந்து கொள்ளணும். சாப்பா நாங்க சொல்லி கொடுத்த வண்ணம் மற்றவங்களும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தா அவங்களுக்கும் சொல்லி அவங்க மேல நாங்க அன்பு காட்டணும். எங்கட வேதாகமத்திலயும் நிறைய வசனங்கள் இருக்கு, அதுல நாங்க சில வசனங்களை பார்ப்போம். முதலாவது 1 Corinthians 16:14 சொல்லியிருக்கு, அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அதாவது நாங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்க வந்து என்னது, அன்போடு கருணையோடு நாங்க செய்ய வேணும். அடுத்தது கொலோசேயர் 3:23 நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். இப்ப நாங்க வந்து பாருங்க, இப்ப வந்து எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு தானே பாடசாலைக்கு போற நேரம். அப்ப நாங்க அது வந்து மனிதர்களுக்காக இல்ல, நாங்க பாதுகாப்பா இருக்கணும், மற்றவங்க பாதுகாப்பா இருக்கணும் மட்டும் இல்ல, நாங்க ஆண்டவருக்கு ஏற்ற வழியில, ஏன்னா நாங்க அவரோட பிள்ளைகளா இருக்கோம், அப்ப நாங்க சில வழிமுறைகளை மதிக்கணும், அப்ப அதன்படி நாங்க நடக்கணும். அடுத்தது 1 Corinthians 10:33 நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படியும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். இப்ப நாங்க சுகமா இருக்கணும், எங்களுக்கு கொரோனா வராம இருக்கணும், நாங்க சுத்தமா பாதுகாப்பா இருக்கணும்னு மட்டும் நாங்க சுயநலமா யோசிக்க கூடாது, மற்றவங்களை பற்றியும் நாங்க யோசிக்கணும். இங்க பாருங்க அக்கா ஒரு அட்டவணை மாதிரி நான் செஞ்சிருக்கேன், அழகா வரைஞ்சு இது வந்து ரூம்ல நான் வந்து
ஒட்டி வைக்க போறேன். ஏன்னா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க எப்படி எல்லாம் நாங்க நடந்து கொள்ளணும்னு இப்ப நான் உங்களுக்கு 10 விதிமுறைகளை சொல்லி தந்தேன். அப்ப இந்த 10 விதிமுறைகளும் இதுல இருக்கு, அதன்படியே நீங்களும் இனி வரும் காலங்கள்ல நாங்க நடந்து கொள்ளணும். சரியா? இந்த வீடியோல பாருங்க, இவங்க தண்ணியில மிளகு தூளை கலந்திருக்காங்க. இந்த மிளகு தூளை நாங்க கிருமிகள்னு நினைக்கிறோம். இவங்களோட விரல்ல பாருங்க, அந்த மிளகு தூள் வந்து அப்படியே ஒட்டியிருக்கு. அதாவது இந்த கிருமிகள் வந்து அவங்களோட விரல்ல பட்டிருக்கு. இதே அவங்க சோப் தண்ணியில், அதாவது சோப்பில் அவங்களோட விரலை வச்சுட்டு அவங்க திரும்ப அந்த மிளகு, அதாவது இந்த கிருமிகள் இருக்க தண்ணியில் வைக்கிற நேரம் அவங்க அந்த கிருமிகள் வந்து தள்ளி போகுது. இதனால தான் எல்லாருமே பெரியவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கைகளை சோப் போட்டு நன்றாக கழுவ வேண்டும்னு. சேர்ந்து பாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் கட்டு, வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயரும் கட்டு, வீணா செல்ல நோண்டாம வெட்டி பேச்சும் பேசாம முழங்கால் போட்டு கொரோனாவை கட்டு. நீ முழங்கால் போட்டு கொரோனாவை கட்டு. அனுதினம் அழியுது ஆத்துமா, இதுதான் தேவா சித்தமா, ஒரு மினிட் பிரயாரு பத்துமா, அது பரலோகம் வரைக்கும் எட்டுமா. செல்போன் நேரத்தை தின்னுது, கொரோனா மக்களை கொல்லுது, ஒருவரும் அழிவது சித்தம் அல்ல வேதம் சொல்லுது. செல்போன் நேரத்தை தின்னுது, கொரோனா மக்களை கொல்லுது, ஒருவரும் அழிவது சித்தம் அல்ல வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த பாடல் மூலம் நாங்க நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்கொண்டோம். பாருங்க, எங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய நோய் ஒண்ணு, கொரோனான்னு ஒரு நோய் வந்திருக்கு. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நாங்க இத தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? நாங்க ஜெபம் பண்ணி, வேதாகம் வாசி, நாங்க ஜெபத்தின் மூலம் நாங்க இந்த கொரோனா நோய தடுக்கலாம். சரி, அப்ப நாங்க இனி என்ன பண்ணணும்? உறுதியா இருந்து ஜெபம் பண்ணணும். அக்கா இன்னொரு வீடியோத்தோட சந்திக்க வரேன். பாய்.